रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि दृढायमेने अस्मद्गुरोर्भगवतो श्रीसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता इव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम्। तिरुवळिदिनाडेन्द्रुं तेन्कुरुहूरेन्द्रुं மருவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறிவிலேன் இந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் இத்தவிரை நிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சேதிராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சீர சூர்யுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रसत्सङ्ख्यकभाष्यकारं षठारिनामानमहं प्रपद्ये। திருச்செங்குன்னூரில் திருச்சிற்றாற்று கோயிலிலே ஆழ்வார் நேரே போய் செவித்தா மாதிரியாக ஒரு அனுபவத்தை பெறுகிறார். அதாவது அந்த எம்பெருமானே ஆழ்வாருக்கு நேரே வந்து சேவை சாதிக்கிறார். அதனாலே ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய வியசனங்கள் தீர்ந்தன. கஷ்டம், துக்கம், ரெண்டு விதமான துக்கம் ஆழ்வாருக்கு இருந்தது. எம்பெருமானை பிரிந்து ஆழ்வார் இருக்கிறார். அந்த துக்கத்துக்கும் மேல எம்பெருமானை பிரிந்து ஆழ்வார் இருக்கும் பொழுது அதை யாரிடமும் சொல்லிக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த துக்கத்திலையும் ஆழ்வார் கஷ்டப்பட இப்ப திருச்சிற்றாற்று அதனுள் கண்டேனே அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரியாக அந்த எம்பெருமான் ஆனவன் நேர வந்து ஆழ்வாருக்கு சேவை சாதிக்க அந்த வியசனம் தீர்ந்தது. அடுத்து இரண்டாவது ஒண்ணு இருந்தது ஆழ்வாருக்கு. நான் இப்படி தனியாக இருக்கிறேனே, எம்பெருமானை பிரிந்து தனியாக வாடுகிறேனே அப்படின்னு தன்னுடைய வாட்டத்தை நினைத்த ஆழ்வார், எம்பெருமானுக்கு இதே போல வாட்டம் இல்லை போல இருக்கு, அவனுக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள், அவனுக்கு வாட்டம் இல்லை போல இருக்கிறது என்று நினைத்து எம்பெருமானை நினைத்து பார்த்தபோது அவரும் தனியாக இருக்கிறார், அவனுக்கும் வாளும் வில்லும் கொண்டு சுமப்பார் பின்னே யாரும் இல்லை, உருவார் சக்கரம் சங்கு சுமந்து உடனோடு செல்வார் யாரும் இல்லை, அதனாலே எம்பெருமானும் தனியாக இருக்கிறானே அப்படின்னு ஒரு துக்கம் ஒண்ணு இருந்தது. அந்த துக்கமும் தீருகிறதாம். இங்க திருச்செங்குன்னூர் திருச்சிற்றாற்றிலே இங்க பெருமாளும் ஆச்சரியமா எழுந்திருக்கார்.
ஆக பெருமாளும் ஆழ்வாரும் நெருங்கி இருக்கிறார்கள் மாத்திரம் இல்லாமல் அங்கே பலவிதமான ஸ்ரீவைஷ்ணவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். மூவாயிரவர் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்ல போறாரு. இப்போ 3000 ஸ்ரீவைஷ்ணவர்கள் இருக்காளா, அவளோடு கூட எம்பெருமான் ஆச்சரியமா எழுந்திருக்கார். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் கைங்கரியபரர்களாக இருக்கிறார்கள். அதனால அப்படி எம்பெருமான் தன்னுடைய சேவையை காட்டி கொடுத்தான். தன்னுடைய திவ்ய தேசத்தோடு கூட தன்னுடைய அழகான சேவையும் அந்த திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய கைங்கரிய பரர்களான ஸ்ரீவைஷ்ணவர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய ஒரு காட்சியையும் சேவையையும் ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்க அதை பார்த்து ஆழ்வார் பரம சந்துஷ்டராக இருக்கார். ஏனென்றால் ரெண்டு விதமான வியசனமும் தீர்ந்தபடியினாலே. அதை தான் நாம் இனிமே பார்க்க போறோம். இதுவரை நாம் 5 பாசுரம் பார்த்தோம். 5 பாசுரத்திலே பெருமானை பிரிந்த ஆழ்வாருடைய துக்கம் தீர்ந்ததுன்னு பார்த்தோம். இனி வரக்கூடிய பாசுரங்களிலே பெருமாளும் தனியாக இல்லை, பல கைங்கரியபரர்களோட இருக்கிறபடியினாலே அப்படின்னு அதனாலும் ஆழ்வார் திருப்தி ஆகிறார், அதனாலும் ஆழ்வார் சந்துஷ்டராகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். இப்பொழுது இந்த வார்க்கடா அருவி திருவாய்மொழியிலே 6வது பாசம். எனக்கு நல்லரணை எனதா அருவிரை இமையவர் தந்தை தாய் தன்னை தனக்கும் தன் தன்மை அறிவறி யானை தடங்கடல் பள்ளி அம்மானை மனக்கொள் சீர் மூவாயிரவர் வன் சிவனும் அயனும் தானும் ஒப்பார்வாள் கணக்கொள் தின்மாட திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாரதனுள் கண்டேனே. கணக்கொள் மாட திருச்செங்குன்றூர், நல்ல ஆச்சரியமான மாடங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருடமான கனமான மாடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய திருச்செங்குன்றூரிலே திருச்சிற்றாரிலே எம்பெருமானை சேவித்தேன். அது எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா அப்படின்னா, மணக்கொள் சீர் மூவாயிரவர் வன் சிவனும் அயனும் தானும் ஒப்பார் வாழ் அப்படின்னு 3000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள் இல்ல, சிவனும் பிரம்மனும் விஷ்ணுவும் போல அத்தனை பெருமை படைத்தவர்களான அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியது பகவத் அனுபவத்தோடே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிரேஷ்டமான திவ்ய தேசம், அங்கே இருக்கக்கூடிய பெருமான் எனக்கு நல் அரண், எனக்கு நல்ல ஸ்திரமான ரட்சகனாக இருக்கக்கூடியவன், எனது ஆறுயிர் எனக்கு உயிராக இருக்கக்கூடியவன், இமையவர் தந்தை தாய் நித்திய சூரியர்களுக்கு தந்தையாகவும் தாயுமாகவும் இருக்கக்கூடியவன், தனக்கும் தன்ன தன்மை அறிவறியானை தன்னாலையும் அறிய முடியாதபடி அளவற்ற பெருமை உடையவன், தடங்கடல் பள்ளி அம்மானை ஷீராப்த சாயியாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவனை திருச்செங்குன்றூரில் இத்தனை ஸ்ரீவைஷ்ணவர்களுடன் நான் கண்டேனே என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதிலே முதலிலே 2 வரியிலே அங்கே சேவை சாதிக்கிற பெருமானை பற்றி சொல்லும் பொழுது அழகாக முதல்ல ஆரம்பிக்கச்சியே எனக்கு நல்லுயிரை எனது ஆறுயிரை எனக்கு நல் அரணை எனது ஆறுயிரை அப்படின்னு சொல்ற நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த பெருமானிடம் ஆழ்வார் அதிக அபிமானத்தோடு கூட பாட்டுகள் பாடுகிறார். போன பாசுரத்துல கூட நம்ம பார்த்தோம், திருச்செங்குன்றூர் எம்பெருமான் தான் வேற திவ்ய தேசத்திலையும் எழுந்தருளி இருக்கிறான் என்றாலும் என்னுடைய மனசு இவனிடம்தான் ஈடுபடுகிறது ஆழ்வார் சொன்ன அழகான விஷயத்தை பார்த்தோம். அதனால ரொம்ப அபிமானத்தோட சொல்ற பாசுரங்கள் இருக்கிறபடினால இங்கேயும் எனக்கு நல்ல அரணை எனது ஆறுயிரை அப்படிலாம் சாதிக்கிறார். நல் அரண் அப்படின்னா நல்ல பாதுகாப்பு என்ற அர்த்தம். அப்படின்னா நித்திய ரக்ஷகன் அப்படின்னு பிள்ளான் சாதிச்சிருக்கார். எனக்கு நித்திய ரக்ஷகனாய் எனக்கு பிராணனாய் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால வேற ரக்ஷகன் தேடி போக வேண்டாதபடி தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யகின்னு தேசிகன் சொல்ற மாதிரியாக நீ ரக்ஷகனாக இருக்கும்போது வேற ரக்ஷகன் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ரீதியில நித்திய ரக்ஷகனாக எம்பெருமான் அங்கே இருக்கிறான், எனக்கு நல்ல அரணை. 2வது எனது ஆறுயிரை அப்படின்னு எனக்கு உயிராகவே இருக்கக்கூடியவன், எனக்கு பிராணராய் சொல்ற வெறும் உயிர் மாத்திரல்ல ஆறுயிர் அப்படின்னு சொல்லும் போது உயிருக்கும் உயிர் என்பதாக ஒரு அர்த்தம். அடுத்தது இமையவர் தந்தை தாய் தன்னை அப்படின்னா இமையவர்னா நித்தியசூரியன், அவர்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருக்கக்கூடியவன், பிதாவாகவும் மாதாவாகவும் இருக்கக்கூடியவன்கிறத அயர்வரும் அமரர்களுக்கு
பிதா அவாய் மாதா அவாய் அப்படின்னு சொல்ற. அடுத்த விஷயம், தனக்கும் தன் தன்மை அறிவறியானை. அவனுடைய சுபாவத்தை ஏதோ இப்படி சொல்லிட்டு இருக்கேனே தவிர அவனுடைய கல்யாண குணங்களுடைய பூர்த்தியை அவனுக்குமே தெரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவு அளவில்லாத அவதிக அதிசயமான அசங்கேய கல்யாண குணங்களை உடையவன். அதனால்தான் தனக்கு கூட தன் தன்மை தெரியாது, அவனுடைய சுபாவம் அவனுக்கே முழுதுமாக தெரியாது என்று இருக்கும்படியாக ஒரு பெருமை படைத்தவன். இதுவும் இது வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயம். இப்படி இவனுக்கே கூட தெரியாதுன்னா பெருமாளுக்கு கூட தெரியாது ஒண்ணு உண்டானா அப்படின்னு கேட்டா அது அளவு அளவு இல்லாதபடியினால அளவு தெரியாது. அதாவது இருக்கிற வஸ்து பெருமாளுக்கு தெரியும், இல்லாத வஸ்து பெருமாளுக்கும் தெரியாது. இப்ப எம்பெருமானுடைய குணங்களுக்கு ஒரு எல்லை அப்படிங்கிறது இல்லை, அதனால இல்லாதது பெருமாளுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா அது நியாயம் தானே. தனக்கும் தன் தன்மை அறிவறியானை. அப்புறம் தடங்கடல் பள்ளி அம்மானை அப்படின்னா க்ஷீரார்ணவசாயியாக இருக்கக்கூடிய எம்பெருமான். தனக்கும் தன் தன்மை அறிவறியானை அப்படிங்கிறத பத்தி வேதம் சொல்லும் போது யோ அஸ்யாத்யக்ஷ பரமே வியோமன் சோ அங்கவேத எதி வானவேத அப்படின்னு சீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய அத்தியக்ஷான எம்பெருமான் அவனை அவனே தெரிந்து கொண்டானோ இல்லையோ அப்படின்னு வேதம் சொல்றது. அதாவது முழுதுமாக அவனாலையும் தெரிந்து கொள்ள முடியாத அளவு பெருமை படைத்தவன் அப்படின்னு அர்த்தம் இங்க. அதான் வேதமே சொல்றது என்று சொன்னேன். அப்புறம் இது கிட்டத்தட்ட சீவைகுண்டத்துல பெருமானை சொன்ன மாதிரி தடங்கடல் பள்ளி அம்மானேன்னு க்ஷீராப்ஜி சாயியான எம்பெருமான் அங்கே திருப்பார்கடலிலே அங்கே வந்து சேவிக்கிற தேவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காகவும் அங்கே இருக்கக்கூடிய சனகாதி மகர்ஷிகளுக்கு பகவத் அனுபவத்தை கொடுப்பதற்காகவும் இப்படி பல காரணங்கள்னாலே அங்கே க்ஷீராப்தியிலே வந்து செய்து கொண்டு சயனம் செய்து கொண்டிருக்கிறான். தடங்கடல் பள்ளியம்மானை இப்படியாக எம்பெருமானை பற்றிய பிரபாவங்கள் முதல்ல இருக்கு. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மனக்கொள் சீர் மூவாயிரவர் பண் சிவனும் அயனும் தானும் ஒப்பாருவாள் அப்படின்னு சொல்றார். அதாவது மனக்கொள் சீர் அப்படின்னா மனசிலே கொள்ளும்படியாக மனோகாரியான சகல மனோகாரி கல்யாண குண விசிஷ்டனாய் அப்படின்னு சாதிக்கிற. அதனால மனக்கொள் சீர் அப்படிங்கிறது மனசிலே ஏற்றுக்கொள்ளும்படியாக மனசை அபகரிக்கும்படியான கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இது பெருமாளையும் சொல்லலாம், அப்புறம் மூவாயிரவருக்கும் சொல்லலாம், ஏன்னா நல்ல கல்யாண குணங்கள் உடையவர் அப்படின்னு அர்த்தமாகுது. அதுல மூவாயிரவர் வன் சிவனும் அயனும் தானும் ஒப்பார் அப்படிங்கிறார். அதாவது இவர்களுடைய பிரபாவம் எப்படின்னு கேட்டா வெறும் சாதாரணமா இங்க இருக்கிற மனுஷாருக்கு சமமான பிரபாவம் கிடையாது, பிரம்மாவும் சிவனும் விஷ்ணுவும் போல அத்தனை பிரபாவங்கள் படைத்தவர் அப்படின்னு அர்த்தம். வன் சிவனும் அப்படின்னா வன் அப்படின்னா நல்ல வன்மை புரிந்திய செழிப்பான அப்படின்னு அர்த்தம். சிவனும் அயனும் தானும் வாழ், இதுல தானும் ஒப்பார் வாழ், அவர்களுக்கு சமமாக இருக்கார்களா, தனித்தனியே பிரம்ம விஷ்ணு ருத்ரவத் ஜெகத் ஜென்மஸ்திதி சம்ஹார சமர்த்தராய் அப்படின்னு சொல்ற. என்ன பிரம்மா சிருஷ்டி பண்றார், சிவன் சம்ஹாரம் பண்றார், விஷ்ணு ரட்சணம் பண்றார்னா இங்கே இருக்கிற 3000 பேர் அவர்களே எல்லாமே பண்ணுவார்களாம். அதுல ஒருத்தர் பிரம்மா விஷ்ணு சிவனாவது ஒருத்தர் சிருஷ்டி பண்ற ஒருத்தர் ஸ்திதி பண்றார், இவர்கள் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருமே பிரம்மா விஷ்ணு சிவன் செய்யற காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களாம். அந்த மாதிரி தனித்தனியே ஒருவருத்துமே பிரம்ம விஷ்ணு ருத்ரவது எல்லாத்தையும் செய்யக்கூடிய சமர்த்தர்களாக அத்தனை பெருமையோடு இருக்கிறார்களாம். ஏன்னா அங்கே இருக்கிறவர்கள் ஜகத்தையெல்லாம் ரட்சிப்பவர்கள், பெருமாள் செய்கிற ரட்சணங்கிறத தன்னுடைய தர்ம அனுஷ்டானங்கள் மூலம் ஜெகத் ரட்சணம் செய்பவர்கள், அதே தர்ம அனுஷ்டானம் மூலம் நல்ல சிருஷ்டி எல்லாம் செய்யக்கூடியவர்கள்லாம் என்ன அர்த்தம் கேட்டோம்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி அர்த்தம் எல்லாம் வச்சுக்கணும். இப்போ ரொம்ப ரொம்ப சிரேஷ்டரா இருந்தார்னா ஒருத்தர் நல்ல படைப்பாளியா இருந்தா அவர் பிரம்மா அப்படின்னு சொல்றது, ஒருத்தர் நல்ல சம்ஹாரக்காரியா இருந்தா அவர் ருத்ரன்னு சொல்றது அப்படின்னு சொல்ற மொழி. அந்த மாதிரியாக இப்ப என்ன கேட்டா இவர்களுக்கு உண்டான பெருமை அந்த 3000 உண்டு அப்படின்னு அர்த்தம்.
அப்படிப்பட்ட பெருமையை படைத்தவர்கள். வன் சிவனும் அயனும் தானும் அப்படின்னு பெருமாள் சொல்லி ஒப்பார் வாழ் இவர்கள் வாழ்கின்ற இவர்கள் இருக்கின்றன்னு சொல்லாம இவர்கள் வாழ்கின்ற திருச்சிற்றாறு திருச்செங்குன்றூர்னு சொன்னபடினாலே இவர்கள் வாழ்கின்றங்கிறபடினாலே பகவத் அனுபவத்தோடு வாழ்கின்ற அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வாழ்க்கைங்கிறது பகவத் அனுபவம் தான், பகவத் அனுபவம் இல்லாட்டா அந்த வாழ்க்கைங்கிறது இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறபடினாலே தானும் ஒப்பா அருவாள் அவர்கள் பகவத் அனுபவத்தோடு வாழ்கின்ற கணக்கொள் தின்மாட திருச்செங்குன்றூரில் கணம் கணக்கொள்ளா கணம் பொருந்தி இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருமையான அப்படின்னு அர்த்தம். முன்காலத்துல ரொம்ப பெரியவாள் மகாகணம் அப்படின்னு சொல்லுவா, மகாகணம் புரிந்து இருக்கிற அப்படின்லாம் சொல்லுவா, அப்படின்னு ரொம்ப பெருமை படைத்த அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கணக்கொள் தின் மாட திருடமான மாடங்கள், பெருமையை பெரிய மாடங்கள், பெருமை படைத்த மாடங்கள், திடமான மாடங்கள் எல்லாவற்றோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றார் அதனுள் கண்டேனே அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ பிள்ளாசி சக்தியை மொத்தமா சேவிக்கலாம். எனக்கு நித்திய ரக்ஷகனாய், எனக்கு பிராணனாய், அயர்வர்மர்களுக்கு பிதாவாய் மாதாவாய், சுவேனாபி துரவபோத ஸ்வமஹிம சுபாவனாய், க்ஷீரார்ணவசாயியாய் இருந்த எம்பெருமானை சகல மனோகர கல்யாணுகுண விசிஷ்டராய் தனித்தனியே பிரம்ம விஷ்ணு ருத்ரவது ஜெகத் ஜென்ம ஸ்திரி சம்ஹார சமர்த்தராய் திரிசகசிர சங்கியா சங்கியாதரான ஜனங்களாலே அத்தியாசியமானமாய் திருடதர பிராசாத பரிகர்மிதமான திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாரதனுள் கண்டேன் என்கிறான். திருடதர பிராசாதனா ரொம்ப திருடமான பிராசாதம்னா மாளிகை, அதான் மாடம்னு சொல்ல, அதெல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய திருச்செங்குன்னூர் திருச்சிற்றாற்றிலே நான் அப்படிப்பட்ட எம்பெருமானை கண்டேனேன்னு சொல்லும்போது பெருமாளையும் இந்த திவ்ய தேசத்தையும் அந்த திவ்ய தேசத்தில் இருக்கிற ஸ்ரீ விஷ்ணுவர்களையும் எல்லாரையும் சேர்த்து பாடக்கூடிய பாசுரமாக இது. திருமே நீக்கி பரிவர் இத்தனை பேர் உண்டு என திருப்தராகிறார். 3000 அப்படின்னா அது ஒரு பொதுவா ஒரு கணக்கா சொல்றது அவ்வளவுதான், உன்னை எண்ணி பார்த்து 3000 சொல்றார் அப்படின்னு அர்த்தம் இல்ல. எம்பெருமான் திருமேனிக்கு பரிவுகா இத்தனை பேர் இருக்கா, அவ்வளவு அதுதானே கஷ்டம். எம்பெருமான் திருமேனுக்கு பரிவர் யாரும் இல்லையே அப்படின்னு தானே கஷ்டப்பட்டிருந்த. இங்க பார்த்தா இத்தனை பேர் பரம பாகவதர்களாக இருக்கிறபடினாலே ஆழ்வார்க்கு சந்தோஷமாகும். அதாவது முதல்லயே சொன்னேன், சாக்ஷா சுவாமி சொல்றேன், தன்னுடைய தனிமை தீர்கைக்கான இடம் திருச்சிற்றாறு என்று 5 பாட்டாலே அருளி செய்து இனி ஆளுமாளார் இத்தியாதியாலே அவன் தனிமையை நினைத்து தான் சோகித்த சோகமும் தீரும்படி நிறைத்தி செய்ய ஞானாதி அதுக்கப்புறம் பக்தி சௌஹார்தாதி விசிஷ்ட த்ரிசஹஸ்ரன்னு ரொம்ப அளவில்லாத ஞானம் சக்தி முதலானதெல்லாம் கூட, அது மாத்திரம் இல்லாமல் பகவத் பக்தி முதலானதெல்லாம் கூடியிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று திருப்தராகிறார்னு சாக்ஷா சுவாமி வசனம். ஆழ்வார் சந்துஷ்டராக சந்தோஷத்தோடு கூட இத்தனை பேரோட பெருமாளை நான் திருச்சிற்றார்கள் கண்டேனேன் சாதிக்கிறேன். அடுத்த பாசுரம், இது எம்பெருமானை விசேஷமாக அனுபவிக்கக்கூடிய பாசுரம். திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றார் அதனுள் கண்ட அத்திருவடி என்றும் திருச்செய்ய கமல கண்ணும் செவ்வாயும் செவ்வடியும் செய்ய கையும் திருச்செய்ய கமல உந்தியும் செய்ய கமல மார்வும் செய்ய உடையும் திருச்செய்ய முடியும் ஆரமும் படையும் திகழ என் சிந்தையுளானே. திருச்செங்குன்றூரிலே நான் சேவித்த எம்பெருமான் அந்த ஊரில் அப்படியே இருக்கான்னு மாத்திரம் இல்லாமல் அங்கே என்ன சௌந்தரிய அதிசயங்கள் அவனுக்கு இருக்கின்றனவோ அத்தனை சௌந்தரிய அதிசயத்தோடு கூட அவன் மிக மிக பிரகாசித்து என்னுடைய மனசிலே வந்து புகுந்தான் என்பதாக சாதிக்கிறார். பெருமாளை நேரம் சேவிக்கும் போது பெருமாள் கண்ணிலே வருவான், கண் வழியாக மனசுக்குள்ளே வரணும், அப்பதான் சேவிச்சதனுடைய பலன். சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரியாக பகவத் தியான சோபானத்திலே சுவாமி தேசிகன் சொல்லும்போது என்னுடைய மனசு ரொம்ப தூயதாக ரொம்ப தெளிவா இருக்கிறபடினால பாதாம்போஜம் பிரதிபலத்துமே பாவனா தீர்ச்சிதாயாம், என்னுடைய மனசுங்கிறது ஒரு குளம், அந்த குளத்துல பக்கத்துல என்ன இருக்கோ அது அப்படியே குளத்துல பிரதிபலம் தெரியும் பிரதிபலிக்கும்,
குளத்தங்கரையில மரம் இருந்தா அந்த குளத்துல அந்த மரத்தினுடைய பிரதிபிம்பம் தெரியும். அந்த கரைக்கு ஒரு பறவை வந்தா அது கூட அந்த குளத்துல பிரதிபிம்பம் தெரியும். அந்த மாதிரி மனசு தெளிவான குளமாக இருக்கு. குழம்பிய குளம் இல்லாமல் குழம்பிய குளத்துல ஒண்ணும் தெரியாது, தெளிவான குளத்துல எல்லாம் தெரியுமோ இல்லையோ. அந்த தெளிவான குளம் மாதிரி இருக்கிற மனசோட பெருமாள் கிட்ட போயிருந்தா பெருமாளுடைய பிரதிபிம்பம் மனசுல வந்துடும். அப்போ பாதாம் போஜம் பிரதிபலதி அப்படின்னு அது பிரதிபலிக்கிறது என் மனசுல அப்படின்னு சாதிக்கிற அந்த மாதிரி எம்பெருமான் மொத்தமும் திகழ, அதாவது திரு செய்ய முடியும் ஆரமும் படையும் திகழ என் சிந்தையுளானே என் மனசுக்குள்ள இருக்கான் என்பதாக அருளை செய்கிறார் இந்த பாசுரத்திலே. எல்லா பக்தர்களோடும் அவர் இருக்கான்னு அதை நினைத்து பார்த்து ஆழ்வார்க்கு இருந்த சோகம் எல்லாம் தீர்ந்த உடனேயே இப்ப அவனை நன்னா அனுபவிக்கலாமோ இல்லையோ, என்ன கஷ்டமோ அதெல்லாம் எல்லாம் தீர்ந்து போயிட சொல்லி. அதனால அவன் தனிமையை நினைத்து வந்த சோகம் தீர்ந்தவாறே அவனை அனுபவிக்கிறார். சோகம் தீர்ந்து போச்சு, ஒரு கஷ்டமும் இல்லை, அதனால அவனை நன்னாக ஆனந்தமாக அனுபவிக்கிறான். எம்பெருமானுடைய திருவேணி சௌந்தரியம் இங்கே இந்த பாசுரத்தில் அழகா தெரியுது. திருச்செங்கன்றூரில் திருச்சிற்றாரதனுள் கண்ட அத்திருவடி அப்படின்னு, அந்த திருச்சிற்றாரிலே நான் சேவித்த அத்திருவடி. திருவடின்னு எம்பெருமானுக்கு திருநாமம், அடினா சுவாமின்னு அர்த்தம், திருங்கிறது ஒரு மரியாதைக்காக. அதனால என்னுடைய சுவாமியாக இருக்கக்கூடியவர் திருச்செய்ய கமலக்கண்ணும் செவ்வாயும் செவ்வடியும் செய்ய கையும் அப்படின்னு எம்பெருமானுடைய திருமேனி அவயவங்களை பார்க்கும்போது திருச்செய்ய கமலக்கண், செய்யன சிவந்தன் அர்த்தம், சிவந்ததான தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவன். அதனாலே திருங்கிறது கௌரவமான வார்த்தை. திருச்செய்ய கமல கண்ணும் அப்படின்னு எம்பெருமானுடைய கண், செவ்வாயும் சிவந்தவாயும், செவ்வடியும் சிவந்த திருவடிகளும், செய்ய கையும் சிவந்த கைகளும், திருச்செய்ய கமல உந்தியும் அது மாதிரி சிவந்ததாக தாமரைப்பூ போலே இருக்கக்கூடிய அவனுடைய நாபியும், செய்ய கமல மார்வும் சிவந்ததாக தாமரைப்பூ போலே இருக்கக்கூடிய திருமார்வும், செய்ய உடையும் சிவந்ததான பீதாம்பரமும், திருச்செய்ய முடியும் இந்த மாதிரி திரு அபிஷேகமும் சிவந்ததாக, ஆரமும் ஆபரணமும், படையும் திருவாயுதங்களும் திகழ என் சிந்தை உளானே. இத்தனையோடும் சேவை சாதிக்கிற திரு அந்த திருச்சிற்றார் எம்பெருமான் என் சிந்தையிலே வந்து சேர்ந்தான் என்பதாக இங்கு தாற்பயம். திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றார் அதனுள் கண்ட அந்த சீர்கொள் சிற்றாயன் ரமணீய தாமிர கமல சதிருஷமான திருக்கண்களும் அப்படின்னு பிள்ளான் ஆரம்பிக்கிற. திருச்செந்தூர் திருச்சிற்றாரதனுள் கண்ட அத்திருவடி அப்படின்னு சொல்ற, திருவடிங்கிறது பெருமாளுடைய திருநாமம். அத்திருவடினா அந்த திருவடினா எந்த திருவடின்னா, முன்னாடினே நம்ம முதல் பாட்டுல என்ன பார்த்தோம், சீர்கோள் சிற்றாயன் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாரதனுள் கண்டேன் அப்படின்னு தானே சொல்ற. அதனால சீர்கோள் சிற்றாயன் அப்படின்னு ஆயர்குல கண்ணனை தானே அனுபவித்தார், அவனைத்தான் இந்த ஸ்லோகத்திலையும் சொல்லுகிறார். நல்லா கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய சௌந்தரியம் மொத்தமும் இங்கே ஆழ்வார்க்கு திருச்செங்குன்றூர்லே சேவிக்கலாம்படி இருக்கிறபடினாலே அத்திருவடி அப்படின்னா அந்த கண்ணன் இப்படி சேவை சாதிக்கிறான் என்பதாக அர்த்தம். திருச்செய்ய கமல கண்ணும் ரமணீயமான தாமிர கமல சதிருசமான திருக்கண்களும் வித்ரும சதிருசமான திருப்பவளமும், அப்புறம் செவ்வாயும்னு சிவந்தவாய் அப்படின்னா கோவை பழம் போலே சிவந்தவாய் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் செய்ய கை செய்ய கமல உந்தி அதெல்லாம் சாதிக்கிறார். இப்போ வித்ரும சதிருசமான திருப்பவளமும் கமல சதிருசமான திருவடிகளும் கமல சதிருசமான திருக்கைகளும் கமல சதிருசமான திருநாபியும் நிஜ புஜாந்தர மந்திர இந்திராதி மயூகாபிபூதமாகையாலே சிவந்த தாமரை போலே இருந்த திருமார்வும், திருமார்புக்கு சொல்ல சுவாசம் மற்றெல்லாம் தாமரை பூ போல இருக்கு சிவந்திருக்குன்னு அர்த்தம். திருமார்புக்கு சொல்லச்ச அந்த பெருமை அப்படிங்கிறது பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே வருகிறது அப்படிங்கிறபடியினால அதையும் சேர்த்து சொல்ற. திருச்செய்ய கமல உந்தியும் அப்படின்னு பிராட்டியோடு கூட சிவந்த அதுக்கு முன்னாடி செவ்வாயும் செவ்வடியும் செய்ய கையும் திருச்செய்ய கமல உந்தியும் செய்ய கமல மார்வும் இருக்கு, அதனால சிவந்த தாமரைப்பூ போன்ற திருமார்பு உடையவன் அப்படிங்கிறதுக்கு நிஜ புஜாந்தர மந்திர இந்திராதின்னு இந்திரா திவ்ய ரூபம் அயூகாபிமுகாலே தன்னுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய இந்திராவாகிற பிராட்டியார்
அவருடைய திவ்ய ரூபம் அது பிரகாசிக்கிறதா இங்க. அப்புறம் சிவந்த தாமரை போலே இருந்த திருமார்பும் திவ்ய பீதாம்பரமும் நிறுதிசய தேஜோ ரூபமான திரு அபிஷேகமும் முடியும் சொல்ற முடியும்னா அபிஷேகம் கிரீட்டம் அதுவும் சிவந்திருக்கு. ஏன்னா ரத்னங்களாலே சிவந்திருக்கு. திவ்ய மௌக்திக ஹாரமும் சங்க சக்கராதி திவ்ய ஆயுதங்களும் திகழ என் சிந்தையுள் இருந்தான் என்கிறார் அப்படின்னு. இதுல எம்பெருமானுடைய திருமேனியிலே திவ்ய அவயவங்களை ஆழ்வார் அனுபவிக்கும் போது பாதாதி கேசாந்தம் அனுபவிக்கிறாரா இல்ல கேசாதி பாதாந்தம் அனுபவிக்கிறாரான்னு பார்த்தா ரெண்டும் இல்லாமல் ஏதோ மாறி மாறி இருக்கு. அதாவது அதுல முதல்ல திரு கமலக்கண் அப்படின்னார், அப்புறம் வாய் அப்படின்னார், அப்புறம் திருவடிக்கு வர்றார். திருச்செய்ய கமலக்கண்ணும் செவ்வாயும் செவ்வடியும் செய்ய கையும் திருச்செய்ய கமல உந்தியும் அப்படின்னும் போது இவர் இந்த ஆரோக கிரமம் அவரோக கிரமம்லாம் இல்லாமல் வேற ஏதோ ஒரு கிரமத்துல அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கிரமத்துல சொல்றார். அப்படி ஆழ்வார்க்குன்னு என்ன கிரமம் என்ன வரிசை அப்படின்னா இது அனுபவமானபடினாலே அப்ப சொல்லும்போது பிரணத ஜனங்களை முற்பட அனவதிக தயா சௌஹார்த அனுராக கர்ப்பாவலோக வீச்சி பரம்பரைகளாலே ஆப்பியாயுத சகல கரணராக்கும் அளவாய் காந்தி மார்த்தவ விகாசாதிகளாலே கோ கனத மதகாரிகளான திருக்கண்களும் திருக்கண்கள்ல முதல்ல ஆரம்பிக்கிறார். திருச்செய்ய கமலக்கண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னதுக்கு காரணம் தன்னுடைய கமலக்கண்ணாலே ஒரு கட்டாட்சம் பண்ணி யார் ஆசிரியர்களோ அவர்களுக்கெல்லாம் ஸ்தாபத்தை தீர்க்கக்கூடியவன் எம்பெருமான். முதல்ல பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு போனா முதல்ல தன்னுடைய கண்ணாலே குளிர கட்டாட்சிக்க கூடியவன் ஸ்வாகதோதார நேத்திரம் அப்படின்னு கண்ணு திறந்து ஸ்வாகதம் செய்ய சொல்லக்கூடியவன். அதனாலே நல்ல தயை முதலான அலைகள் வீசுறதான் கண்ணுல, அப்படி அலைகள் வீசும்படியாக இருக்கக்கூடிய கமல கண். அதனால ஆசிரியர்கள் முத முதல்ல சேவிக்கும் போது அவனுடைய அவன் எம்பெருமான் கண்ணுனாலே அவர்களை கட்டாட்சிப்பான். அடுத்தது என்னன்னு கேட்டா செவ்வாயும் அப்படின்னு வாயினாலே அவர்களுக்கு அனுகிரக வார்த்தையை சொல்லுவதற்காக நீங்கள் வாருங்கள்னு சுவாகதம் சொல்வதற்காக ஆரம்பிப்பான். அதனால இரண்டாவது அதை சொல்ற. இப்படி எம்பெருமானுடைய கண் கட்டாட்சமும் வாயிலே வார்த்தையும் கேட்ட உடனே இவன் மிகவும் சந்தோஷத்தோடு கூட எம்பெருமானுடைய திருவடியிலே விழுந்து விடுவான். அதனால செவ்வடியும் அப்படிங்கிறார். திருவடியிலே விழுந்தவனை எம்பெருமான் தன்னுடைய கையாலே தொட்டு அவனை அரவணைத்து அவனை எழுப்புவான். அதனாலே செய்ய கையும் அப்படிங்கிற. அப்படி எழுப்பி நிற்கும் போது அவன் எம்பெருமானுக்கு சமமா நிற்காமல் தாசபாவத்தோடு கூட நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி தலை குனிஞ்சு எம்பெருமானை பார்ப்பான். அப்ப அவனுக்கு சேவையாவது எம்பெருமானுடைய திருச்செய்ய கமல உந்தி அப்படிங்கிறது. அப்படியே மேல சேவிச்சானா செய்ய கமல மார்பும் செய்ய உடையும் எல்லாம் சேவையாகும். கடைசியில திருச்செய்ய முடியும் ஆரமும் படையும் எம்பெருமானுடைய திருமுடியும், அதுக்கப்புறம் சகல ஆபரணங்களும் சகல ஆயுதங்களும் எல்லாமாக சேவை சாதிக்க அப்படியே தன் மனசிலே வைத்துக் கொள்வான் அப்படிங்கிற ரீதியிலே இங்கே வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சாட்சாத். அதனால்தான் இந்த கிரமம் வருகிறது அப்படின்னு. சாட்சாத் சுவாமி வார்த்தையை ஒன்று ஒன்றாக பார்த்தோம்னா முதல்ல பிரணத ஜனங்களே முற்பட அனவதிக தயா சௌஹார்த அனுராக கர்ப்ப அவலோகன வீச்சி பரம்பரைகளாலே ஆப்பியாயுத சகல கர்ணராக்கும் அவையாய் காந்தி மார்த விகாசாதிகளாலே கோகனத மகதாதிகளான மதகாரிகளான திருக்கண்களும் சேவிக்கிறவன முதல்ல எம்பெருமான் கண்களாலே அவர்களை வரவேற்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர்களை கண்ட ஹர்ஷ பிரகர்ஷத்தாலே ஸ்வாகதோக்தி அருளி செய்யவருமா போலே சாபிப்ராய ஸ்ருத விகசிதம் சாரு பிம்பாதுரோஷ்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவாய். அந்த வாயில பெருமாள் சிரிக்கிறா எப்பவுமே சிரி. நாம வரும்போது அவர் சிரிச்சாருன்னா அப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷம் என்பதாக தெரியும். அது சாபிப்ராய ஸ்ருத விகசிதம்னா ஒரு அபிப்பிராயத்தோடு சிரிக்கிறாரா வாய்ப்ப வந்தே என்பதா. அப்படி ரெண்டாவது. அப்புறம் அந்த மதுராவலோகன மந்த ஸ்மிதங்களாலே சித்தரான பிரேம பரவசர் சிரசா விழுந்து பரிசுங்கம் பண்ண கண்டால் அவர்களுக்கு அதிபோக்கியங்களான திருவடிகளும். பெருமான் இந்த மாதிரி சுவாகதங்கள்லாம் சொல்றதை பார்த்து உடனே காலில் வெடிச்சு அப்படி இருக்கக்கூடிய திருவடி. திருவடியிலே விழுந்தவர்களை ஸ்நேகத்தாலே ஸ்பரிசிக்கும் போது அவர்களுக்கு புல்லார் இந்த ஸ்பரிசம் போலே அதி கோமலமாய் சகல சந்தாப
சாந்திகரமான திருக்கைகள் அப்படின்னு. அதுக்கப்புறம் திருக்கைகள் ஏன்னா எம்பெருமான் கீழே விழுந்தவனை எடுத்து அரவணைக்கப்படுகிறானே, அவன் எடுத்து அணைத்துக் கொள்ளும் போது வினய சாத்வச அவனதன் ஆனவர்களுக்கு நிரந்தர அனுபாவியமாய் அப்ப வினயத்தோட கை கூப்பிட்டு பார்க்கும்போது இவனுக்கு சேவை சாதிப்பது திருநாபி அப்படின்னாச்சு. அப்புறம் வந்து லக்ஷ்மி தனு துதி விரஜிதமாய் அப்படின்னு ஆரம்பித்து பக்ஷஸ்தலம் பிராட்டியினுடைய பிரகாசம், பிராட்டியினுடைய திருமேனி அழகும் சேர்ந்து இருக்கிறபடினாலே எம்பெருமானுக்கு திருமேனியில எல்லாவற்றை காட்டிலும் இந்த திருமார்புதான் இன்னும் நன்னாக பிரகாசிக்கிறது என்பதாக அர்த்தம். அது மாதிரி பீதாம்பரம் செய்ய உடை அப்படின்னா மஞ்சளும் சிவப்பும் கலந்ததாக சந்தியாதவ சுபகமான அப்படிங்கிற சந்தியா காலத்திலே சூரியன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடிய அந்த திரு பீதாம்பரம், அந்த மாதிரி ஒன்று ஒன்றாக இவர் அனுபவிச்சுருக்கார். எல்லாம் திகழ என் சிந்தையுள்ளானே அப்படின்னு என்னுடைய மனசுல இப்படி எல்லாம் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் இந்த விஷயத்தை அழகாக சாதிக்கிறான். இங்கே எம்பெருமானுடைய சகல திவ்ய சௌந்தரியத்தையும் ஒவ்வொரு அவயமாக எடுத்து சொன்னது விஷயமாக. அடுத்த பாசுரம், திகழையன் சிந்தையுளிருந்தானே செழு நிறத்தேவர் நான்மறையோர் திசை கை கூப்பியேத்தும் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையானே புகர்கொள்வானவர்கள் புகலிடம் தன்னை அசுரர் வெங்கூய வன்கையர் வெங்கூற்றை புகழுமாறறியேன் பொருந்து மூங்குலகும் படைப்பொடு கெடுப்பு காப்பவனே. இப்பொழுது பெருமாளுடைய சேவையாயிடுத்து தாபம் எல்லாம் தீர்ந்து விட்டது. இப்ப பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஆழ்வார் கேட்டன. ஆனால் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவதுன்னு தெரியவில்லை. ஏன்னா அளவற்ற பெருமை இருக்கிறபடினாலே நான் எதை சொல்லி ஸ்தோத்திரம் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். திகழ என் சிந்தையுள் இருந்தானே, அண்ணா பிரகாசிக்கும்படியாக என் மனசிலே வந்து சேர்த்தான். செடு நிலத்தேவர் நான்மறையோர் திசை கை கூப்பி ஏற்றும், நிலத்தேவர்னா பிராமணர்கள், செழு அப்படின்னா பக்தி செழுப்பு உடைய பிராமணர்கள் எல்லாம் திசை கைகூப்பி தொழக்கூடிய திருச்செங்கன்னூர் திருச்சிற்றாற்றங்கரை எம்பெருமான். திருச்செங்கன்னூரில் திருச்சிற்றாற்றங்கரையானை புகர்கொள் வானவர்கள் புகலிடம் தன்னை, நல்ல புகர்கொள்னா ஒரு தேஜஸோட இருக்கிறவர்கள் அர்த்தம், அதாவது பக்தினாலே அந்த தேஜஸ், அந்த தேஜஸோட இருக்கக்கூடிய வானவர்கள் இருக்காலே அவர்கள் புகலிடம் தன்னை, அவர்களுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியவன், அவர்களுக்கு ஏதாவது ஆபத்துனா பெருமாள் கிட்டதான் வராது. அதனால அசுரர் வன்கையர் வெங்கூற்றை, தேவர்கள் இவரெல்லாம் தேவர்கள் பெருமானை சேவிக்க வானவர்கள் சேவிக்க அவர்களுக்கு ஆசிரியமாக இருக்கா. அசுரர்கள்லாம் வன்கையர், ரொம்ப மோசமான கை உடையவர்கள், கொல்லக்கூடியவர்கள் இருக்கும். அவர்களுக்கு வெங்கூற்றை, அவர்களுக்கு யமமாக இருக்கக்கூடியவனை, அதாவது தேவர்களை ரட்சித்து அசுரர்களை அழிப்பவனை அப்படின்னு இருக்கும். புகழ்மார் அறியேன், அவனை எப்படி புகழ்வேன் எனக்கு தெரியவில்லை. ஏன்னா பொருந்து மூவுலகம் படைப்போடு கெடுப்பு காப்பவனே, எல்லா மூணு லோகத்தையும் படைத்து கெடுத்து ரட்சணம் செய்யக்கூடிய எம்பெருமானே, நான் உன்னை எப்படி முழுதுமாக சொல்லேன், உன்னை புகழுமாறு அறியேன் என்பதாக தாற்பயம். இப்போ பெருமாளை பற்றி சொல்லும் போதும் திகழ என் சிந்தையுள் இருந்தானை, ஒன்று என் மனசுக்குள்ளே இருந்தான் அப்படிங்கிறது, திகழ அப்படின்னா சகல சௌந்தர்யாதி குணங்களோடு கூட என் மனசுக்குள்ளே இருந்தான். செழுநிலத்தேவர் நான்மறையோர் திசை கை கூப்பியேத்தும், அங்கே இருக்கக்கூடிய நிலத்தேவர் பிராமணர்கள்லாம் அவரெல்லாம் செழுநிலத்தேவர், நல்ல பக்தியோட கூட இருக்கிறவர்கள். நான்மறையோர் சதுர்வேதம் படித்தவர்கள், அவர்கள் திசை கை கூப்பி ஏத்தும், அந்த ஊர் பக்கமாக பார்த்து கை கூப்பி ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். செழு நிலத்தேவர் அப்படிங்கிறபடினால ஸ்வகுணா அனுரக்த சகல புவன சஞ்சலன பரிபாலன சம்ஹிருதி லீலனாய், அது பின்னாடி பக்தி யுக்த சதுர்முக பசுபதி சதமக ஹுதவக பிரபதி சகல சுரஜன சரண்யனாய், சகல தேவர்களுக்கும் ஆசிரியனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இப்போ புகர்கொள் வானவர்கள் புகலிடம் தன்னை அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்கார் இந்த பாசுரத்துல. வானவர்கள் புகலிடம் அப்படின்னு சொன்னபடியினாலே இந்த அர்த்தம் கிடைக்கிறது.
அபரசுரர் வன்கையர் வெண்கூற்றை. அசுரர்கள் வன்கையர், அண்ணா மோசமான கை உடையவர்கள் அர்த்தம், அடிக்கக்கூடியவர்கள் அர்த்தம். அவர்களுக்கு வெண்கூற்றை, அவர்களுக்கு யமனாக இருந்தவன். அதான் அசுர சம்ஹாரம் செய்தவன் மாத்திரம் இல்ல, வங்கூற்றுன்னு சொல்லப்படையான சாதாரண யமன் மாதிரி இல்ல, இவன் விசேஷமாக யமன் அப்படின்னு அர்த்தம். யாருக்கு? அசுரர்களுக்கு. எதனால அப்படின்னா, யமனே பரவாயில்லைன்னு சொல்ற மாதிரி முதல்ல பயத்தை கொடுத்து அப்புறம் உயிரை எடுத்து அவர்களை படாதபாடுபடுத்த அப்படின்னாலே, அவர்களை அவமானப்படுத்தி என்ன பண்ற அப்படின்னா, அப்படிப்பட்ட வெங்கூற்றை. பக்தி யுக்த சத்துர்முக பசுமதி சதவக குதவக பிரபிருதி சகல சுரஜன சரண்யனாய் அப்படின்னு பிள்ளை வச்சிருக்கிறது பார்த்தா, அப்படியே தான் தேசியம் அங்க எடுக்கிறார். அதிகத சதமக குதவக பித்ருபதி அப்படின்னு இது அப்படியே எடுக்கிறார். சத்விரோதி அசுர ஜன மிருத்தி பூதனாய். அப்புறம் அங்க இருக்கிறவர்கள் எப்படி இருக்கான்னு கேட்டான்னா, செழ்நிலத்தேவர் நான் மறியோன்று கொள்ளும் சதுர்வேதவித் பிரவரராய் பரமபுருஷ சரணயுகல அனுராகயுக்தராய் கிருதாஞ்சலிகளான பௌமசுரராலே சம்ஸ்தூயனான. பிராமணர்களுக்கு பௌமசுரன் பெயர், பூமியில் இருக்கிற தேவர்கள் அர்த்தம். ஆகாசத்தில் தேவர்கள் இருக்க மாதிரி நிலத்தேவர் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். இந்த மாதிரி பூதேவ, இவர்களுக்கு பூல இருக்கிற தேவர்கள் அப்படிங்கிற பூசுராக அப்படின்னு பெயர் கூட உண்டு சம்ஸ்கிருத்தர். அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களாலே சம்ஸ்தூயமான திருச்செங்கன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையிலே நின்ற ஒளி என் நெஞ்சினால் என் நெஞ்சிலே தீபியமானனாய் இருந்தவனை எத்தை சொல்லி புகழ்வது. அப்படிப்பட்ட எம்பெருமானை புகழுமாறு அறியேன், அவனை புகழும் விதம் எனக்கு தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை அப்படின்னு கேட்டா, அதிசயமான கல்யாண குணம், அனவதிகாசிய கல்யாண குணங்களை உடையவன் நம்ம என்ன சொல்லி புகழ்வது? சௌந்தரிய சௌசீர்யாதிகள் வாங் மனசா அபரிச்சேத்தியங்கள் ஆகையாலே ஸ்துதிக்க முடியாது. வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டான சௌந்தரியங்களை உடையவன நம்ம என்ன என்று சொல்லி புகழ்வது? அதனால புகழுமாறு அறியே பொருந்து மூவுலகும் படைப்படு கழுத்து கெடுப்பு காப்பவனே. இந்த மூணு லோகத்தையும் படைப்பு கெடுத்து காத்தவன் அப்படின்னு அர்த்தம். பொருந்து மூவுலகம் அப்படின்னா எம்பெருமானுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய மூவுலம். ஸ்வகுண அனுரக்த சகல பவன சஞ்சலன பரிபாலன. எம்பெருமான் குணங்களிலே ஈடுபட்டு புரிந்து இருக்கிறார்கள், எம்பெருமானுடைய லீலையை அனுபவிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் என்பதாக அர்த்தம். இங்க ஸ்வகுண அனுரக்தன தங்குலத்திலே ஆசையோடு விருப்பத்தோடு ஈடுபட்ட ஜனங்கள் அப்படின்னு அர்த்தம் வந்தது. ஆனால் எல்லா ஜனங்களும் ஈடுபடலையே, சில ஜனங்கள் தானே ஈடுபடுறா அப்படின்னா, அனுராகி யோகியன்னு அர்த்தம் சொல்றார். அதாவது எல்லாரும் ஈடுபடும்படியான கல்யாண குணங்களை உடையவனே அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். தன்னுடைய குணங்கள்னாலே எல்லாரையும் ஈடுபடுத்தி அவர்கள் ஈடுபடும்படியான சமஸ்த கல்யாண குணங்களை உடையவன். அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஜனங்களை பொருந்து மூலகம்னு அப்படிப்பட்டவர்கள் அவர்களை படைப்போடு கெடுப்பு காப்பவனே அப்படின்னு இந்த மூன்றையும் செய்பவன். ஸ்வகுண அனுரக்த சகல புவன சஞ்சரண பரிபாலன சம்ஹிருதி லீலனாய் பக்தி யுக்த சதுர்முக பசுபதி சதமக குதவக பிரபிருதி சகல சுரஜன சரண்யனாய் தத்விரோதி அசுரஜன மிருத்யு பூதனாய் சதுர்வேத விப்ரவராய் பரமபுருஷ சரணயுகல அனுராக யுக்தனாய் கிருதாஞ்சலியான பௌமசுரராலே சம்ஸ்தூயமான திருச்செங்குன்றூரில். இத்தனமும் அவங்க மூலத்துல இருக்கு. செழநிலத்தேவர் நான்மறியோ திசை கைகூப்பி ஏத்தும் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையானை நான் வந்து புகழுமாறு அறியேன் அப்படின்னு பின்னாடி, அவனை புகழும்படியாக எனக்கு அந்த விதம் தெரியவில்லை என்றிருந்த அனவதிக அதிசயமாக இருக்கிறபடினால், எல்லை இல்லாத கல்யாண குணங்கள் இருக்கிறபடினாலே அவனை புகழுமாறு அறியேன். திகழையன் சிந்தையுள் இருந்தானை செழநிலத்தேவர் நான்மறையோர் திசை கை கூப்பியேத்தும் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையானை புகர்கொள்வானவர்கள் புகலிடம் தன்னை அசுரர்வன் கையர் வெங்கூற்றை புகழுமாறறியேன் பொருந்து மூ உலகும் படைப்படு கெடுப்பு காப்பவனே. இதுல அசுரர் வன் கையர்னு ஒண்ணு சொல்ற, அசுரர்களுக்கு மோசமான அப்படிப்பட்ட கை இருக்கு என்பதாக அர்த்தம். படைப்போடு கெடுப்பு காப்பவனே அப்படின்னு சொல்றார். சிருஷ்டித்தவனேன்னு சொன்னா பரவாயில்ல, ரட்சித்தவனே சொல்றா பரவாயில்ல, சம்ஹரித்தவனே உன்னை நான் எப்படி ஸ்தோத்திரம் செய்வேன் அப்படின்னா,
சம்மரித்தவனை பத்தி எப்படி எதுக்கு ஸ்தோத்திரம் செய்யணும்? சம்ஹாரம் பண்றவனை போய் ஸ்தோத்திரம் பண்ணுவாளா யாராவது? அழகா சம்ஹாரம் பண்ற, எங்களை எல்லாம் நீதானே சம்ஹாரம் பண்ண என்பதாக யாராவது ஸ்தோத்திரம் செய்வார்களோ? அப்போ படைத்தவனை காத்தவனையும் சொன்னா போதும், படைப்போடு கெடுப்பு காப்பவனே என படைப்பும் கெடுப்பும் காப்பும் எல்லாம் செய்கிற எம்பெருமானை நான் புகழுமாறு அறியேன், அவனை எப்படி புகழ்வேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சம்ஹாரம் பண்றவனை போய் எதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்றார், இது சம்ஹாரம் பண்றதும் அதுவும் எம்பெருமான் கருணையினாலதான் பண்றான்னு தேயாசதயத்துல சொல்றாரு அப்படின்னாலே, அதுவும் லீலையினால பண்றான் அப்படிங்கிற அப்படின்னாலே அதை நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அதனால் அப்படிப்பட்ட பெருமான் ஏன் கருணையினால பண்றான்னா, ஆசிருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதினியும் ஜெகதா பத்மா சகாய கருணை பத்தி செஞ்சர் கேலி மாச்சாரசி. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சம்ஹார காலம் சொல்லிட்டு நடுவுல நிறைய வருஷ காலம் இருக்கும், சிருஷ்டி காலம் எந்திரும் எத்தனை காலமோ அத்தனை காலம் சம்ஹாரம் இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் சிருஷ்டி, அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய காலம், அதுக்கப்புறம் மறுபடியும் சிருஷ்டின்னு வரும்போது, சிருஷ்டி காலம் அப்படின்னா அதெல்லாம் எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் இருக்கும் இல்லையோ, அத்தனை லட்சக்கணக்கான வருஷம் சம்ஹாரமும் இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த சம்ஹார காலத்துல நமக்கு எந்த பிரவிருத்தியும் இல்லாதபடினால புண்ணிய பாபங்கள்லாம் எதுவுமே கிடையாது. சிருஷ்டி காலத்துல நடந்த புண்ணிய பாபங்கள் தான் இப்ப நமக்கு அனந்தமாக இருக்கு. அண்ணா கவனிக்கணும், அனாதி காலமாக வந்திருக்கிற புண்ணிய பாபங்கள் இப்ப நிறைய இருக்குன்னா சிருஷ்டி காலத்துலாம் நிறைய பண்ணியிருக்கோம் நம்ம. இதுல சம்ஹார காலமும் பெருமாள் சிருஷ்டி பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம புண்ணிய பாபத்துக்கு ஒரு முடிவே கிடையாதுன்னு ஆயிருக்கும். நல்ல வேலையா பெருமாள் என்ன பண்றாரு, சம்ஹார காலத்துல நம்ம எதையும் பண்ண முடியாது பண்ணிடுறாரு, எதுவும் பண்ணாம பேசாம இருங்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால்தான் நம்மளுடைய புண்ணிய பாபங்கள்லாம் பெருகாமல் இருக்கு. இல்லாட்டா இப்ப இருக்கிறத போல கட்டாயம் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக புண்ணிய பாபங்கள்லாம் வந்திருக்கும். அப்படி இல்லாமல் நம்மளை புண்ணிய பாபம் பண்ண விட்டாமல் சம்ஹார காலத்திலே எம்பெருமான் ரட்சித்து வச்சானோ, இது புண்ணிய பாபம் பண்ணிருந்தா இப்படியே பண்ணிட்டே இருக்கும், இது கொஞ்சம் நிறுத்தி வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அம்மா தூங்க பண்ற மாதிரி தூங்க பண்ணிட்டாங்க. அதனாலே படைப்போடு கெடுப்பு காப்பவனே அப்படின்னு, படைப்பும் கெடுத்தும் காத்தலும் ஒரே மாதிரி பகவான் செய்யக்கூடியவன் என்பதாக அர்த்தம். இப்ப பிள்ளாம்சி சுக்தி, ஸ்வகுணானுரக்த சகல புவன சஞ்சரண பரிபாலன சம்ஹிருதி லீலனாய் பக்தி யுக்த சதுர்முக பசுபதி சதமக ஹுதவக பிரபதி சகல சுரஜன சரண்யனாய் தத்விரோதி அசுரஜன மிருத்தி பூதனாய் சதுர்வேத விப்ரவரனாய் பரமபுருஷ சரணயுகல அனுராக யுக்தனாய் கிருதாஞ்சலிகளான பௌமஸ்வரராலே சம்ஸ்தூயமான திருச்செங்கன்றூரில் திசை கைகூப்பி ஏத்தும் அப்படின்னு சொல்லப்படினாலே கிருதாஞ்சலிகள் சொல்றார். கைகூப்பி அவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம். திருச்சிற்றாற்றங்கரிலே நின்றருளி என் நெஞ்சிலே தீப்பியமானனாய் இருந்தவனை அப்படின்னு, இது ஒரு அழகான வார்த்தை. திகழையன் சிந்தையுள்ளானே அப்படின்னு போன பாசத்துல வந்திருக்கார் ஆழ்வார் சொல்றார். திகழன்னா பிரகாசிக்கும்படின்னு அர்த்தம். திருச்செங்கன்றூர்லே பெருமாள் எழுந்தருளி இருக்கிறான், என்னுடைய மனசிலே பெருமாள் பிரகாசிக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறார். அங்க சாதாரணமாக இருந்திருக்கா, ஆனா என் மனசிலே பிரகாசிக்கிறான். அதே தான் இங்க சொல்ற, திருச்சிற்றாற்றங்கரையிலே நின்றருளி என் நெஞ்சிலே தீபியமானனாய் இருந்தவனை. ஏன்னா இப்படி ஒரு ஆழ்வாருடைய மனசு கிடைச்சா அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம், அதனால பிரகாசிக்கிறானோ. எத்தை சொல்லி புகழ்வது, புகழும் ஆறு அறியேன், புகழும் விதத்தை நான் அறியவில்லை. ஏன்னா சௌந்தர்யாதிகள்லாம் வாங்க மனசா அபரிச்சேத்தியமாக இருக்கிற அப்படின்னாலே, எல்லையற்று இருக்க அப்படின்னாலே, நான் தூம கதம் துவாம்பயம் சொல்றது இல்லை, எப்படி நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்? எல்லையற்றதா இருந்தா நமக்கு பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. சரி, கொஞ்சம் தான் ஸ்தோத்திரம் பண்ணி அது வரைக்கும் விட்டுடலாமே அப்படின்னா அது அபசாரம் ஆயிடும். ஏன்னா அனந்த கல்யாண குணங்கள் உள்ளவனே கொஞ்சமாத்தான் சொல்லிட்டு விட்டா மச்சதெல்லாம் சொல்லாட்டா அது இல்லைன்னு தானே அர்த்தமாகும். அப்ப பெருமானுக்கு கல்யாண குணங்கள் இல்லைன்னு அர்த்தமாயிடும். அதனால முழுவதாக சொல்லுவதற்கு சக்தி கிடையாது. குறைந்ததாக எனக்கு தெரிந்தவரை சொல்லணும்னா அது நியாயம் கிடையாது, அது நீதி கிடையாது, தர்மம் கிடையாது. அப்ப நான் எப்படி புகழ்வது அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் எம்பெருமானை சேவிப்பதோடு மட்டும் இல்லாமல் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதிலே தனக்கு இருக்கக்கூடிய அசக்தியை நினைத்து ஆழ்வார் இதை சாதிக்கலாம். இப்ப இதுல ஸ்லோகம், துர்தாந்த இபேந்திர பங்காத் சுப நிலையதையா சாமியதேதரேஷம் ஸ்வாயத்தானாத்ருதி சததம் தேவதத்வேஷி சங்கே மித்ராமித்ரத்வயோகாத் ஜகதுதய கிருதேஹே தேவதாத்மத்வ முக்கீஹி
श्रीमान् वैकुण्ठनाथः स्मृतविहित समग्र समग्रत्व भूमा அன்பபாவி ஆசிரியர்கள் ஆசைப்பட்ட விதத்திலே சகல பெருமைகளோடும் சேவை செய்பவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்மாழ்வார் ஆசைப்பட்ட மாதிரி திருச்செங்கன்னூரிலே சகல சம்பத் சமிருத்தியோட சேவை சாதிக்கிறார், ஸ்ரீ வைஷ்ணவ சமிருத்தியோட சேவை சாதிக்கிறார். அதனால இன்றைய பாசங்களிலே நாம் பார்த்த விஷயம் என்னங்கிறதா, முதல்து சுவாயத்தத்துவேன அப்படின்னு ஒண்ணு, சுவாயத்தமாக தனக்கு அதீனமாக வைத்திருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஆறாவது பாசுரத்திலே எனக்கு நல்லரணை என தாருயிரை இமையவர் தந்தை தாய் தன்னை அப்படின்னா சொன்னபடினாலே எனக்கும் எனக்கும் சுவாமியாக, சித்த சூரிகளுக்கும் சுவாமியாக, எல்லாருக்கும் சுவாமியாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறதுதான். சுவாயத்தப்பேன தனக்கு அதீனமாக உலகத்தை மொத்தத்தையும் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற பெருமை தெரியும். சுவாயத்தத்துவேன சுவாதீனத்துவேன அப்படின்னு அர்த்தம், தனக்கு அதீனமாக என்பதாக. பானாத்து ஸ்ருதஹிருதி சததம், அடுத்தது ஆசிரியருடைய ஹிருதயத்திலே எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடியவனாக அப்படிங்கிற, ஏன்னா திகழ சிந்தையுள்ளானே அப்படின்னு சொன்ன மாதிரி ஆழ்வார் சொன்ன மாதிரி ஆசிரியருடைய ஹிருதயத்திலே பிரகாசிக்கக்கூடியவன் என்ற அர்த்தம் தெரியும். அடுத்தது தேவதத்வேஷி சங்கே மித்ரா மித்ரத்வ யோகாது, தேவதர்களையும் தேவர்களிடத்தும் தேவத்வேஷிகளான அசுரர்களிடத்தும் மித்திரபாவத்தும் சத்ருபாவத்தையும் காண்பிப்பவன், அதாவது தேவர்களிடம் மித்திரபாவத்துடனும் அசுரர்களுடன் சத்ருபாவத்துடனும் இருக்கக்கூடியவன், அவர்களுக்கு யமனாக இருக்கக்கூடியவன், இவர்களுக்கு சேவை சாதிப்பவன் அப்படிங்கிற விஷயத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். அதனால அப்போ தேவதத்வேஷி சங்கே மித்ரா மித்ரத்வ யோகாத் அப்படின்னு இந்த மூணு பாசுரத்தினுடைய சாரத்தை அழகாக சாதிக்கிறார். இங்க குறிப்பாக சுவாயத்தத்துவேன இந்த ஆறாவது பாசுரத்திலே சுவாயத்தத்துவேன ஸ்ருதி, தனக்கு அதீனமாக எல்லாவற்றையும் வைத்தவன் அப்படிங்கிற அர்த்தம் சொல்லணும் என்பதாக தெரியும். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.